டிக்ளைன் ஆஃப் போர்ட்டுகீஸ். ஃபஸ்ட்டு வந்து போர்ட்டுகீஸோட வந்து கமர்ஷியல் ட்ரேடு வந்து ரொம்ப கம்மியாச்சு. ஏன்னா வந்து ஹியூக்லி வந்துட்டு ஹியூக்லி வந்து மோஸ்ட்லி வந்துட்டு ராபரி அண்ட் ப்ரைவசி பண்ணுறக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட கமர்ஷியல் ட்ரேட் வந்து கம்மியானதுக்கப்புறம் பவர்ஃபுல் டைனாசிட்டிலாம் வந்து வர ஆரம்பிச்சது, லைக் ஈஜிப்ட், பர்ஷியா, அது மாதிரி நிறையா டைனாசிட்டி வந்து வர ஆரம்பித்தங்காட்டி அவங்களோட பவர் வந்து ரொம்ப கம்மியாச்சு. அப்புறம் ஸ்பெயினுக்கு வந்து வார் நடந்தங்காட்டி வந்துட்டு போர்ட்டுகீஸ்னால இந்தியா ட்ரேடை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்புறம் போர்ட்டுகீஸோட ரிலீஜியஸ் பாலிசி வந்துட்டு அங்கே இருக்க லோக்கல்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. அதனால் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபியர் வந்து அங்கே அரைஸ் ஆனங்காட்டி போர்ட்டுகீஸுக்கும் இந்தியாவுக்கும் லோக்கல் பீப்புள்ஸ்க்கும் நிறைய கான்ஃப்ளிக் நடந்தது. இவங்க வந்துட்டு நிறையா பேர் வந்து சி பைரட்ஸாக வந்துட்டு ஆக ஆரம்பித்தாங்க. கமர்ஷியல் ட்ரேட் வந்து கம்மியானதுக்கப்புறம் சி பைரட்ஸாக வந்து ஆக ஆரம்பித்தாங்க. கோவா வந்து முதல்ல வந்து போர்ட்டுகீஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட்டாக இருந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்துட்டு கோவாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிது. கோவாவை வந்துட்டு மராத்தாஸ் வந்து 1683 வந்து இன்வைட் பண்ணி கேப்சர் பண்ணங்காட்டி போர்ட்டுகீஸ் பவர் வந்து டோட்டலாக போயிடும். அப்புறம் ரைஸ் ஆஃப் டச் அண்ட் இங்கிலீஷ், இங்கிலீஷ் அண்ட் டச் வந்ததுக்கப்புறம் வந்து அதோட பவர்ஃபுல்லான எம்பையர் வந்தங்காட்டி போர்ட்டுகீஸோட பவர் சுத்தமாக வந்து கமர்ஷியலாக வந்து இவங்க தான் வந்து ரொம்ப டேக் ஓவர் பண்ணுவாங்க. பேசல் வந்து கண்டுபிடிச்சோன்னா வந்துட்டு போர்ட்டுகீஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து வெஸ்ட்டில் டேர்ன் ஆனாங்காட்டி இந்தியாவில் வந்து பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணலை. அப்புறம் வந்து டச் அண்ட் இங்கிலீஷ் வந்து பவர்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் அவங்க தான் வந்துட்டு டச்சு தான் வந்து ஸ்பைஸ் ட்ரேடை வந்து டாமினேட் பண்ணாங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் போர்ட்டுகீஸ்னு பார்த்தோம்னா நேவலில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. நம்ம இந்தியன் ரூலர்ஸ் கூட இவங்களோட நேவல் பவர்ஸை பார்த்து வந்து ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டாங்க. இவங்களோட ஷிப்பில் வந்து கெனான்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து இங்கே சீயில் வந்து ரைட் பண்ணுற டெக்னாலஜி வந்து ரொம்ப வந்து பெருசாக. முதல்லாம் வந்துட்டு விண்ட் டைரக்ஷன் வச்சு தான் வந்துட்டு ரைட் பண்ணுவாங்க, ஓஷன் வந்து க்ராஸ் பண்ணுவாங்க எங்கேயாவது போகணும். ஆனால் வந்துட்டு இவங்களோட ஷிப் பில்டிங்கை பார்த்தோம்னா விண்ட் டைரக்ஷன் எல்லாமே நம்மளே வந்து ரைட் பண்ணுற மாதிரிலாம் வந்துட்டு கண்டுபிடிச்சிருந்தாங்க. 6th century வந்து இவங்களோட மிலிட்ரி இன்வென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்புறம் டெக்னிக்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்டாக இருந்தது. மல்டி டெக் ஷிப்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இந்த ஷிப்பில் வந்துட்டு நார்மலாக லோடு வந்து நம்ம எவ்வளோ எடுத்துகிட்டு போவோமோ அதை விட அதிகமாக எடுத்துகிட்டு போகிறங்காட்டி நிறைய திங்ஸை வந்து இவங்களால் கேரி பண்ணி ட்ரேட் பண்ண முடிஞ்சது. இவங்க வந்து சில்வர் அண்ட் கோல்டு ஸ்மித்தை வந்து ரொம்ப வந்து இதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஜுவல்லரிஸ் மேக் பண்ணுறது அது மாதிரி வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. லைக் வுட் ஒர்க், இன்டீரியர் ஆஃப் சர்ச், அப்புறம் வந்து ஸ்கல்ப்சர்ஸு, சீலிங்கில் பெயிண்ட் பண்ணுறது அது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நிறைய பண்ணாங்க. இதுதான் வந்து இவங்களோட சிக்னிஃபிகன். 1996 வந்து டச் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாக்குள்ளே வந்தாங்க. யார் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா கார்னல்ஸ் அப்படின்னு ஒரு பர்சன் தான் வந்து இந்தியாக்குள்ளே வந்தாங்க. இங்கேனா சுமந்த்ரா அண்ட் பண்டம் அப்படின்னு ஒரு பிளேஸில் வந்து 1596 வந்து என்ட்ரானாங்க. டச் செட்டில்மெண்ட், டச் வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி வந்து முசிலிப்பட்டினம் அங்கே இப்போ ப்ரெசென்ட் ஆந்திராவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1605 வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து நாகப்பட்டினம் மெட்ராஸ்கிட்ட இருக்க, இப்போ சென்னை கிட்ட இருக்கிற இடத்தெல்லாம் வந்து கேப்சர் பண்ணாங்க போர்ட்டுகீஸ் கிட்ட. அப்புறம் வந்து அங்கே வந்து சவுத் இந்தியாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆனாங்க. அது போக வந்து இவங்க கோரமண்டல் கோஸ்ட்டு, குஜராத், உத்தரப்பிரதேஷ், பெங்கால், பீகார்லலாம் வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. 1609 வந்துட்டு புலிக்கட்டில் வந்துட்டு நார்தர்ன் மெட்ராஸில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இவங்க இண்டிகோவில் வந்து யமுனா ரிவர் வேலிக்கிட்ட வந்து இண்டிகோ வந்து நிறைய மேனுஃபேக்சர் பண்ணாங்க. சென்ட்ரல் இந்தியாவில் வந்துட்டு டெக்ஸ்டைல் அண்ட் சில்க் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அதாவது பெங்காலில். அப்புறம் வந்துட்டு ஓபிஎம் அண்ட் ரைஸ்லாம் வந்துட்டு கங்கா வேலியில் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆங்கிலோ டச் வார் அப்படின்னு பார்த்தோன்னா டச்சு வந்துட்டு எப்போ வந்து கிளைமேக்ஸ் அட்டைன் பண்ணுச்சுன்னா டச்சுக்கும் இங்கிலீஷுக்கும் வந்து ஒரு வந்து ஃபைட் வந்து நடந்தது. எங்கேன்னு பார்த்தோன்னா ஈஸ்டில் வந்துட்டு அம்போக்னா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு இப்போ ப்ரெசென்ட் இந்தோனேஷியாவில் வந்துட்டு அந்த ஃபைட் வந்து நடந்தது. இந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 1667 வந்து டச்சு வந்து இந்தியா வந்து போகிறோம். இந்த வாரில் என்ன முடிவு பண்ணாங்கன்னா வந்துட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டங்காட்டி யாருமே வின் பண்ணலை. ரெண்டு பேருமே சண்டை போட்டங்காட்டி ரெண்டு பேருமே நிறைய லாஸ் வந்தது. அதனால ரெண்டு பேருமே ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்தாங்க. இதை அதுபடி வந்து இங்கிலீஷ் வந்துட்டு இந்தோனேஷியாவிலேருந்து நாங்கள் வந்து வெளியே போயிடும், டச் வந்து இந்தியாவிலேருந்து வெளியே போயிடணும் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. அதனால் வந்து டச் வந்து 1667 வந்து இந்தியாவிலேருந்து வெளியே போயிட்டாங்க. அப்புறம் வந்து இங்கிலீஷ் வந்து இந்தோனேஷியாவிலேருந்து வெளியே போயிட்டாங்க. டச் வந்து இந்தோனேஷியாவுக்கு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிச்சு. ஏன்னா அங்கே வந்துட்டு இந்தோனேஷியா வந்து ஐலாண்ட், ஸ்பைஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பிளாக் பெப்பர் அண்ட் ஸ்பைசஸ்லாம் வந்து நிறையா இருக்கும், அதை வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தது. அது போக வந்து மற்றதெல்லாம் வந்து சில்க், காட்டன், இண்டிகோ, ரைஸ், ஓபியம்லாம் வந்து டச் வந்து ட்ரேட் பண்ணிச்சு. டிக்ளைன் ஆஃப் டச்சுன்னு பார்த்தோன்னா டச் வந்துட்டு மலை அச்சி பில்லோகா அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து ட்ரேடு வந்து அட்ராக்ட் பண்ணங்காட்டி அங்கே வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுது. தேர்ட் ஆங்கிலோ டச் வார்க்கு அப்புறம் வந்துட்டு என்னாச்சுன்னா இங்கிலீஷ் டச் வந்து சூரத்துக்கும் இங்கிலீஷுக்கும் வந்து இருக்கிற கம்யூனிகேஷன் கான்டாக்டை வந்து கட் பண்ணி இவங்க வந்து இங்கிலீஷோட ஷிப்ஸை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. இதில் கோபமான இங்கிலீஷ் வந்து டச்சை வந்து பேட்டில் ஆஃப் ஹூக்லியில் வந்து 1759 வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. டச்சோட கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு
மோஸ்ட்லி வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதில் ப்ராஃபிட் மேக்கிங்கில் மட்டும்தான் இருந்தது. அண்ட் மற்றபடி வந்து இந்தியாவை கேப்சர் பண்ணோம், மோனோபோலிஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கல. அந்த அதுக்கப்புறம் அவங்க டோட்டலாக வந்து ஐலாண்ட் ஆஃப் இந்தோனேஷியாக்கே மூவ் பண்ணி போயிட்டாங்க. த இங்கிலீஷ் சாப்டர் ஆஃப் குயின் எலிசபெத் 1. போர்ட்டுகீஸ் வந்து இந்தியாவில் வந்து ஹை ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருந்தங்காட்டி வந்து இங்கிலீஷும் வந்து நம் நினைப்பாங்க, இது மாதிரி நம்மளும் இந்தியாவுக்கு போய் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால 1599 வந்துட்டு இங்கிலீஷ் மர்ச்சன்ட் குரூப் ஆஃப் இங்கிலீஷ் மர்ச்சன்ஸ் வந்து ஒரு கம்பெனி நேமில் கவர்னர் அண்ட் கம்பெனி ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் லண்டன் ட்ரேடிங் இன் ஈஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி நேமில் வந்துட்டு ட்ரேட் பண்ண போவாங்க. குயின் எலிசபெத் வந்து 15 இயர்ஸ் மோனோபோலி வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 15 இயர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம், அவங்க அந்த கம்பெனி மட்டும் அங்கே ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டச்சில் வந்துட்டு ஈஸ்ட் இண்டீஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணங்காட்டி வந்து இங்கிலீஷ் வந்து இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. டெக்ஸ்டைல் அண்ட் அதர் திங்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறக்காக ப்ரோக்ரஸ் ஆஃப் இங்கிலீஷ் கம்பெனி அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட் ஹோல்ட் இன் வெஸ்ட் அண்ட் சவுத். ஃபஸ்ட்டு வந்து கேப்டன் ஹாக்கின்ஸ், இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். கேப்டன் ஹாக்கின்ஸ் வந்து ஜஹாங்கீர் கோட்டுக்கு வந்து போவாங்க, ஒரு சூரத்தில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு கேட்க போவாங்க. பட் போர்ட்டுகீஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு அப்போஸ் பண்ணங்காட்டி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, பெர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து முசுலிப்பட்டினம் அங்கே வந்துட்டு ஒரு ட்ரேடிங் ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் போர்ட்டுகீஸுக்கும் இங்கிலீஷுக்கும் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் வரங்காட்டி கேப்டன் பீஸ்ட் வந்துட்டு போர்ட்டுகீஸை வந்து டிஃபீட் பண்ணுவாங்க. ஜஹாங்கீர் வந்து இதை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவார். அதனால் வந்து இங்கிலீஷுக்கு வந்து சூரத்தில் வந்து ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பெர்மிஷன் தருவார். ஜேம்ஸ் 1 வந்துட்டு ஜேம்ஸ் வந்து ஒரு கமர்ஷியல் ட்ரீட்டி வந்து ஜஹாங்கீர்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து கேட்க போவார். பட் வந்து அந்த கமர்ஷியல் ட்ரீட்டி தர மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு ஒரு ஆக்ரா அகமதாபாத் அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணிக்கிறதுக்காக பெர்மிஷன் வந்து ஜேம்ஸ் 1 வாங்கியிருப்பார். இந்த கேப்பில் வந்துட்டு டச்சுக்கு அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷுக்கும் போர்ட்டுகீஸுக்கும் நிறையா வந்து கிளாஷ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த டைமில் வந்து சில திங்ஸ் வந்து இங்கிலீஷுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பே வந்து கிங் சார்லஸ் 2க்கு வந்து போர்ட்டுகீஸ் கிங்கை வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா வந்து சார்லஸ் 2 வந்து பிரின்சஸ் கேத்ரினை வந்து போர்ட்டுகீஸ் பிரின்சஸ் கேத்ரினை வந்து மேரி பண்ணங்காட்டி வந்து போர்ட்டுகீஸை வந்து சார்லஸுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு சில அமௌண்ட் கட்டி அந்த வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டச்சுக்கும் வந்துட்டு ஆங்கிலோ டச் வேர்ல்ட் காம்ப்ரமைஸ் நடந்தங்காட்டி டச்சுக்கும் இங்கிலீஷுக்கும் இருக்க ப்ராப்ளம்ஸும் ரிசால்வ் ஆயிடும். அது போக வந்து இங்கிலீஷ் வந்து கோல்டன் ஃபார்மன் அப்படின்னு வந்து சுல்தான் ஆஃப் கோல்கண்டா கிட்ட வந்து வாங்கியிருப்பாங்க. இது என்னென்னா ட்ரேட் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம், ஆனால் ஆனுவலாக வந்து 500 வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து இவன் மெட்ராஸில் வந்து ஒரு இடத்த வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணும் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபோர்ட்டிஃபை பண்ணுற இடத்த தான் நான் வந்து இப்போ வந்து ஃபோர்ட் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து இவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து முசலிப்பட்டினம் அங்கே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபூட்டோல் இன் பெங்கால் அப்படின்னு பார்த்தோன்னா ஷா சுஜால் ஃபூட்டோல் இன் பெங்கால்னு பார்த்தோன்னா ஷா சுஜா அங்கே வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால்கிட்ட வந்து பெங்காலில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்காக பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க, பெர்மிஷனும் கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க பிஸ்னஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா வந்து இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் லோக்கல் ஆஃபீஸர் அவங்கள டோலில் வந்து காசு கேட்குறது அது மாதிரி நிறைய பண்ணுறங்காட்டி அவங்க ட்ரேட் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும்போது இவங்க வந்து அந்த ஹூக்லியில் இருக்கிற ஃபேக்ட்ரி வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஃபோர்ட்டிஃபை பண்ணி அவங்க இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ வில்லியம் ஹெஞ்சு வந்து சஷித்தா கான் கிட்ட வந்துட்டு அப்பீல் பண்ணியிருப்பாங்க, ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஃபோர்ட்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு இங்கிலீஷும் வந்து கோபுரம், அது போக வந்து அந்த இங்கிலீஷுக்கு வந்து லோக்கல் முஸ்லீம் அங்கே இருக்க முகல்ஸுக்கு வந்து ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இங்கிலீஷ் வந்து அங்கே அவங்க கோபத்தை வந்து இந்த ஃபோர்ட் ஆஃப் தானாவை கேப்சர் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து மிதாப்பூரை வந்து ரைட் பண்ணுவாங்க, அப்புறம் முகல் ஃபோர்ட்டிஃபிகேஷன்லாம் போய் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிகிட்ருந்தாங்க. அதனால் வந்து முகல் எம்பரர் வந்து ரொம்ப கோவப்பட்டு இங்கிலீஷை வந்து ஹூக்லியிலேருந்து வெளியே போக சொல்லிடுவாங்க. அவங்க வந்து ஒரு அன்ஹெல்த்தி ட்ரேட்லாம் ரொம்ப பெருசாக பண்ண முடியாத மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்து அவங்களை அனுப்பிவிட்டுருப்பாங்க, மவுத் ஆஃப் ரிவர் கங்கா கிட்ட இருக்க ஒரு பிளேஸ். அதுக்கப்புறம் வந்து ஜாப் சர்னாக் வந்து இவர் வந்து இந்த பிளேஸ் கிட்ட மாற்றினாங்காட்டி இவர் வந்து முகல்கிட்ட போய் ஒரு நெகோஷியேட் பண்ணுவாங்க, வேறு பிளேஸ் எங்களுக்கு கொடுங்க அது மாதிரி வந்து நெகோஷியேட் பண்ணும்போது முகல் வந்து சுத்தன்னுட்டி அப்படின்னு ஒரு பிளேஸை வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்துட்டு இந்த பிளேஸுக்கு போனதுக்கப்புறம் வர்தமன் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜமீன்தாரி கூட வந்து இவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ப்ராப்ளம் இவங்க ஆக்சுவலி வந்து முதலே வந்து இங்கே இருக்க ஃபேக்ட்ரி வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இந்த ப்ராப்ளம் வந்தங்காட்டி இந்த ப்ராப்ளமே சாக்கா வச்சு அந்த இடத்த வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணிடுவாங்க. அந்த இடத்த ஃபோர்ட்டிஃபை பண்ண பிளேஸ் தான் வந்து நம்ம இப்போ வந்து ஃபோர்ட் வில்லியம்னு சொல்லுவோம். இதோட ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் வந்து ஸ்ரீ சார்லஸ். நெக்ஸ்ட்டு வந்து
ஃபருக் ஷியாஸ் ஃபோரம், இது வந்து மேக்ன கார்டா ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜார்ஜ் ஷூர்மேன் வந்துட்டு ஒரு முகல் எம்பரர் கிட்டேருந்து ஒரு ஃபோரம் வந்து வாங்கியிருப்பாங்க. மூணு ஃபோரம் எதுக்குன்னா ஹைதராபாத், பெங்கால் அண்ட் குஜராத்துக்கு. இந்த ஃபோரம் படி வந்து பெங்காலில் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இவங்க கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து பே பண்ண வேணாம், ஆனுவலாக வந்து ஒரு 3000 ருபீஸ் வந்து பே பண்ணால் போதும். அப்புறம் வந்து இவங்க வந்து தக்ஷாக்கு வந்து இஷ்யூ பண்ணலாம். தக்ஷாக்ஸ்னால் வந்து பாசஸ் வந்து ட்ரேட் பண்ணும்போது வந்து பாசஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம். அப்புறம் அப்புறம் வந்து கல்கட்டா கிட்டே இருக்க இடத்துல வந்து நிறைய இடத்த வந்து ரெண்ட் பண்ணலாம். ஹைதராபாத்லேயும் இவங்க வந்து எந்த டியூட்டிஸும் பே பண்ண வேணாம். சூரத்லேயும் வந்துட்டு இவங்க வந்து ஆனுவலாக வந்து ஒரு 10,000 ருபீஸ் பே பண்ணால் போதும், மற்றபடி எந்த டியூட்டிஸும் பே பண்ண வேணாம். அப்புறம் வந்து கம்பெனியில் வந்து காயின்ஸ் மேக் பண்ண காயின்ஸ்லாம் வந்துட்டு கரன்சியாக வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மர்ஜிங் ஆஃப் டூ இங்கிலீஷ் கம்பெனின்னு பார்த்தோன்னா ஒரு ரெண்டு கம்பெனி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீ வில்லியம் நோரிஸ் யூஸ் பண்ண அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனி, அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த ரெண்டு கம்பெனிக்கு வந்து கிளாஷ் நடக்கும். ஏன்னா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து நிறைய ப்ரிவிலேஜ் அண்ட் மோனோபோலி இருக்கங்காட்டி நிறைய கிளாஷ் நடக்கும். அதனால் வந்துட்டு க்ரௌன் கிட்டிருந்தையும் பார்லிமெண்ட் கிட்டிருந்தையும் நிறைய ப்ரெஷர் வந்தங்காட்டி வந்து இந்த ரெண்டு கம்பெனியும் மர்ஜ் பண்ணிடுவாங்க. யுனைடட் கம்பெனி ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ட்ரேடிங் டு த ஈஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு ரெண்டு கம்பெனியும் மர்ஜ் பண்ணி ஒரே கம்பெனியாக பண்ணுவாங்க. இந்த கம்பெனி நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இப்போ சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு இங்கிலீஷ். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3 பார்க்கலாம். பார்ட் 3 இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிடும்.